வணக்கம். எஸ் ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் மோகினி வசியத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதை செய்தால் அவங்க குணமாவாங்கன்றதை பற்றி இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம். உங்களுக்கு சொன்ன மாதிரி அதான் நீங்கள் தான் கேட்டிருந்தீங்க, மந்திரங்களும் பெருசாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது வந்து சக்கரத்துங்களை வச்சு செய்கிறதுக்கு ரொம்ப, அதாவது கேட்டிங்களா, ஒருத்தர் வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு பரிகாரன்றது எளிமையான முறையில் கொஞ்சம் சொல்லி கொடுங்க. அதை செய்து முடிக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டிங்களா, சக்கரத்தை போட்டு அதில் மந்திரத்தை எழுதி அதுக்கப்புறம் மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருளுங்கள்லாம் வச்சு செய்து முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப செலவாகும் மாதிரி இருக்குது. எளிமையான முறையில் சொன்னீங்கன்னாக்கா மக்களுக்கும் நல்லதாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு நல்ல வழி பிறந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த உலகத்திலே வந்து எது செய்கிறதா இருந்தாலும் அது சீக்கிரமாக செய்யணும் சீக்கிரமாக செய்யணும் தான் எல்லாம் நினைக்கிறாங்களே தவிர, சீக்கிரமாக செய்கிறதுனால என்ன நண்பன்றது வந்து தெரியல அவங்களுக்கு. ஒரு மந்திரத்தை நம்ம சித்தி பண்ணணும்னு கேட்டிங்களேனாக்கா 48 நாள் ஒரு மண்டலம் ஆகுது. அந்த மண்டலத்துக்கு காரணம் என்னன்றது வந்து உங்களுக்கு சரிவரே தெரியாது. நீங்கள் கேட்குறதுக்கு உண்டானபடி நான் இந்த சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன், இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கலாம். மந்திரங்கள் என்பது வந்து கேட்டீங்கன்னாக்கா தினம் தினமும் உச்சரிக்கிறது வந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு, நம்மளை நம்பி வந்தவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த மந்திரத்தங்களை உச்சரிக்கிறது. எந்திரம் என்பது வந்து எழுதுறது வந்து இந்தந்த தேவதைகளை வந்து இந்தந்த அச்சரத்தை போட்டு எழுதணுமானாக்கா இவங்க வந்து அதுக்கு பழிது பண்ணி கொடுப்பாங்கிறதுக்காக எந்திரத்தை உபயோகம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூஜை புனஸ்காரமெல்லாம் கேட்டிங்கன்னாக்கா அவங்கள வந்து மகிழ்வித்து அவங்க மூலியமாக வந்து பல நன்மைகளை வந்த ஆளுங்களுக்கும் அதை பெற்ற ஆளுங்களுக்கும் வந்து கொடுக்கறதுக்காகத்தான் மந்திரம் எந்திரம் ஜபம் எல்லாமே இருக்குது அதில் செய்கிற மாதிரி. இது எல்லாமே சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து அஷ்டகர்மனே வரும். அப்படிப்பட்ட அஷ்டகர்மத்தை செய்கிறதுக்கு உண்டான வழியே உங்களுக்கு நான் நிறைய வீடியோக்களை போட்டிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வர்றது பார்த்தீங்கன்னாக்கா மாந்திரிகத்தில் 8 வகையான அஷ்டகர்மத்தை எப்படி பிரயோகம் பண்ணுறதுன்றது வழி தான் வந்து வரணும். இதுக்கப்புறம் மற்ற எல்லா இதுவும் போட்டிருக்கேன். இலவச மாந்திரிகம்னு போடுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 8 வகையான அஷ்டகர்மம் என்னன்றதை மட்டும் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மோகினி, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா குட்டிச்சத்தம், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பிரம்மராட்சதம், இதுங்களை பற்றி தான் போட்டுக்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும். நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அதாவது கேட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து தேடுறீங்க, என்ன தேடுறீங்க கேட்டிங்கனாக்கா, இது நடந்துருமா அது நடந்துடுமா இது வந்தால் நடந்துடுமா, எது வந்தாலும் நடக்காது, உங்களுடைய முயற்சி மட்டும்தான் நடக்கும். உங்கள் முயற்சி இருந்தால் தான் நடக்கும். உங்களுடைய முயற்சி வந்து விடாமுயற்சியாக இருந்து முயற்சியில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறதை விட அந்த வெற்றிக்கு உண்டான வித்து எங்கே இருக்குதுன்னு தேடுங்க. விதையை எங்கே இருக்குதுன்னு தேடிங்களா தான் உங்களை செய்வோம். உங்கள் கையிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை நீங்கள் இழந்துட்டு மற்றவங்களை தேடி கேட்டு போக வச்சு தான் உங்கள் கையில் இருக்கிற பணமெல்லாம் செலவாகிறது. அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல உங்களை நீங்கள் நம்பினாவே உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சரி, நம்ம பதிவுக்குள் போவோம். அதிகமாக பேசிக்கிட்டு போனாக்கா என்னடா இருந்தாலும் பேசினுக்கிறாங்க மனசு கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. சரி, மோகினியினுடைய பாதிப்பால் மோகினியை பிடிச்சி ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காங்கனாக்கா அவங்கள வந்து எளிமையான முறையில் எப்படி விடுவிக்கிறது என்பது மட்டும்தான் இந்த பதிவுலேருந்து நான் பண்ண கேட்டிங்கனாக்கா, இந்த மோகினியை பிடிச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முகம் வெளுத்து போகும், கை கால் வந்து ஓய்ஞ்சு போகிற மாதிரி இருக்கும், உடல் சிறுத்து போகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்ம நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஆணை தான் பிடிக்கும் மோகினி, பெண்ணை பிடிக்காது. எந்த காரணத்தை கொண்டும் பெண்ணு பிடிக்கவே மாட்டாங்க. அப்படி பிடிச்சாங்கன்னாக்கா அதை ஓடுறதுக்கு யாராலையும் முடியாது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. யாரால முடியாதுன்றது கர்வத்தோடு சொல்லக்கூடாது, முடியாதுன்னு சிம்பிளாக சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டாக்க அடுத்தவங்களை தாழ்த்தி நம்மளை வாழ்த்துறதை விட கேவலமான வேலை உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி செய்யக்கூடாது நம்ம. அதனால் பண்ணிங்கனாக்கா ஆணை மட்டும்தான் மோகினி பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய ஆணுடைய அந்த உடல் வேர்வை வாசனை சொல்லலாம், அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அவங்களுடைய இந்திரிய சக்தியினுடைய வாசம் சொல்லலாம். இந்த வாசனத்தால் அவங்க பிடிச்சாங்கன்னாக்கா அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம், அந்த அவங்கள ஒரு ஆணை வந்து ஒரு மோகினி எதுக்காக பிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா 5 வகையாக பிரித்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா போன ஜென்மத்தில் ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து ஏமாற்றி ஆசைகளை காட்டி அவங்கள வந்து ஏதாச்சும் தவறான வேலைகளை செய்து அவங்க மரணம் அடைஞ்சிருந்தாக்கா அவங்க மோகினியாக வந்து அவங்கள பிடிச்சி அவங்களுடைய இந்திரிய சக்தியை எடுத்து உடல் நரம்பு நாடி நரம்புகள் எல்லாம் வந்து உலுக்கி எல்லாமே வந்து நாசம் பண்ணி கொள்றதுக்கு ஒரு வேலை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்களானாக்கா
ஒரு மோகினின்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா தவறான நேரத்தில் கிரகணம் பிடிக்கிற நேரத்தில் அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா வேறு ஏதாவது ஒரு நேரத்தினால மோகினிகளை வந்து தான் என்ன சொல்லுவாங்க இல்லையா அமானுஷ்ய நேரத்துங்களை வந்து விலகி போகும்போது அவங்க வந்து உடலை பற்றி கொண்டு அவங்க வந்து அவங்க உடம்புக்குள்ளேருந்து இந்திரிய சக்தி முதல் கொண்டு வந்து ரத்தம் முதல் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கன்னா கை கால் வந்து விட்டு போகிற மாதிரி இருக்குது, சிறுத்து போகிறது, முகம் வந்து வெளுத்த மாதிரி ஆகிறது, அப்புறமா கேட்டிங்கன்னாக்கா நைட் ஆனால் வந்து படுக்கும்போது வந்து அவங்களுடைய உடல் மேலே வந்து அது பற்றிக்கிட்டு அவங்களுக்கு வந்து படாத துன்பத்தையும் படாத பாடையும் படுத்துறது. அதே மாதிரி வந்து கேட்டிங்கன்னாக்கா கனவு மூலிமா வந்து ஆண் பெண் ஒன்று சேர்ற மாதிரி வந்து அவங்களுக்கு கனவு வந்து அது மூலிமா உயிர் சக்தி வெளியேறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா பெண்களை கண்டாமல் பிடிக்காமலே போகிறது, பெண்கள் திருமணமாக இருந்தாக்கா பெண் மனைவியை ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தனிமையான அறையில் போய் படுக்கிறது, அதுக்கப்புறம் பெண் வாசனை இல்லாத அளவுக்கு போகிறது, அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க பிரயோகம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும், அவங்கள மட்டும்தான் அவங்க நேசிக்கிற மாதிரி இருக்கும், மற்றவங்களை பார்த்தாவே அவங்களுக்கு பிடிக்காது, எரிஞ்சு விழுவாங்க, திட்டுவாங்க. அதாவது காதலியானா இருக்கட்டும் மனைவியனாக இருக்கட்டும் அந்த மோகினி பிடித்த ஒரு ஆணாக இருந்தாக்கா பெண்கள் மேலே வந்து முழுமையான அன்பை பாசமாக செலுத்த மாட்டாங்க, அவங்க கனவு உலகத்திலே வந்து அவங்க இந்த மோகினியோடவே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட குறிக்கோள்கள் நிறைய இருக்குது. அதனால் வந்து இப்படி இருக்கிறத வந்து நிறைய செலவு பண்ணி தான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். மந்திரம், எந்திரம், பூஜை, புனஸ்காரம், கலசம், அதுக்கப்புறம் கலசத்துக்கு உண்டான எல்லா பொருளையும் செய்து அவங்க காலடி மண், தலை முடி, அதுக்கப்புறம் அவங்கள வேர்வைப்பட்ட ஒரு பழைய துணி, அதுக்கப்புறம் அவங்களுடைய எச்சில், மலம், ஜலம் கூட எடுத்து கூட செய்யணுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அவ்வளோ தொலைக்கு போனோம்னாக்கா இவன் மந்திரவாதி தானா, இவன் ஏன் அப்படி பண்ணுக்கிறான்ற அளவுக்கு ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா வழி எளிமையான வழி சொல்கிறேன், அது மட்டும் கேட்டுன்னு நீங்கள் செஞ்சுக்கங்க. இவ்வளோ நேரம் பேசிட்டேன். அவங்களுடைய வேர்வை தண்ணி முதல்ல, அதாவது கேட்டிங்களா ஈஸியான முறையில் செய்கிறதுக்கு அவங்களுடைய வேர்வை தண்ணி, வேர்வை வருது இல்லையா, அந்த ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க எனக்கு வேர்வே வரது இல்லை என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்கா உடம்பு உச்சத்தில் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க ஒரு துணி எடுத்து தொடங்க, அது கூட உங்களுக்கு வேர்வை வாசனை வந்துடும் சரிங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா விளக்கத்தை சொல்லி ரொம்ப பேஜாரா மாதிரி இருக்குது. சரிங்க, என்ன பண்ணுங்கனாக்கா அந்த வேர்வை தண்ணி வராதவங்களுக்கு அந்த ஆணுக்கு தலை மேலே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்களா உடம்பால் நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன துணி எடுத்து நம்ம ஒரு துணி ஒன்று கேட்டோம்னாக்கா ஜவுளி கடையில் போனால் கூட கம்மியாக தான் தருவாங்க துணி, மந்திரவாதிங்க கிட்ட மட்டும் கேட்டிங்கன்னா மூட்டை மட்டும் தான் போட்டுருவாங்க துணிகளை. ஏன் கேட்டிங்கன்னாக்கா அவங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து போகணுன்றதுக்கு இவ்வளோலாம் தேவையில்லை, ஒரு கட்சி மாதிரி துணி இருந்தால் போதும், அதுலேருந்துட்டு ஒரு அங்குலம் தான் நம்ம எடுக்க போகிறோம் புரியுதுங்களா. இதை மட்டும் நீங்கள் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா உடம்பெல்லாம் சுத்தமாக தொடங்க, தொடச்சிட்டு உங்களுடைய எச்சில் இருக்குது பார்த்தீங்களா உமி நீர், அதையும் அதிலே போட்டு நீங்களே செஞ்சுக்கலாம். இது மாந்திரிகர்கிட்டையும் நீங்கள் செஞ்சுக்கலாம், மாந்திரிகராக இருந்தாலும் செஞ்சு கொடுக்கலாம், நீங்களே செஞ்சுக்கலாம். உங்களுடைய உமி நீர் ரெண்டாச்சுங்களா, ஆணா இது ஆண் தானே, ஆணுக்கு வந்து வலது கால் மண், வலது கையிலுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய அழுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டிங்களா, ஒன்றா சேர்த்து முடித்தோடனே உளுந்து மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கேட்டிங்கன்னாக்கா உளுந்துனா கருப்பு உளுந்து இல்லை வெள்ளை உளுந்து, அந்த வெள்ளை உளுந்து என்ன பண்ணுங்கள் ஒரு பொம்மை செய்கிற சைஸுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பொம்மை செய்கிற சைஸில் எடுத்துகிட்டு இந்த மண், அந்த வேறு துளிப்பட்ட துணி, காலடி மண், உமி நீர், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு பாவையாக செய்யுங்க. இந்த பாவையை சேர்த்துட்டு என்ன பண்ணிங்கன்னா மூணே மூணு முட்டை வாங்க மட்டும் வாங்க, அந்த மூணு முட்டையில் வந்து ஒரு ஆண் ஒரு பெண் உருவத்தை வரைங்க, ஆண் உருவத்தை வரையக்கூடாது பெண் உருவத்தை, ரெண்டு வந்து பெண் உருவமாக வரைஞ்சி கண்ணாண்டை வைக்கணும். இதை நான் பதிவாக போட்டேனாக்கா அரை மணி நேரம் வரும், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சொல்லி கொடுத்துட்றேன் சரிங்களா. ரெண்டு கண்ணாண்டை வந்து ரெண்டு வந்து முட்டை வந்து பெண் உருவத்தை செஞ்சு வச்சுட்டிங்க, ஆனால் அந்த மனசு ஹார்ட் இருக்குது பார்த்தீங்களா இதயம், அந்த இதயத்தாண்டை வந்து அந்த ஆணுடைய உருவத்தை வந்து அங்கே பதிச்சு வைங்க. இது ரெண்டு வகையாக சொல்லியிருக்கிறாங்க, ரெண்டு கண்ணில் ரெண்டு ஆணுடைய உருவத்தை வைக்க சொல்லிவிட்டு இதயத்தாண்டை வந்து பெண்ணுடைய உருவத்தை வைக்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து அது வந்து முதல் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஏன் கேட்டிங்களா ரெண்டு பெண் உருவத்தை வந்து ரெண்டு கண்ணாண்டை செய்த மாதிரி வச்சுட்டு ஆண் உருவத்தை வந்து அதனுடைய ஹார்ட்டாண்டை நம்ம நெஞ்சாண்டை அந்த பொம்மையினுடைய நெஞ்சாண்டை வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களானாக்கா இதோடு சேர்ந்து மல்லிகைப்பூ, அதோடு சேர்ந்து மஞ்சள் குங்குமம், இதோடு சேர்ந்து அவள் பொறி கடலை, இது எல்லாமே வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா அவருடைய தலையை சுத்துங்க. ரெண்டு மண் பாத்திரத்தில் வந்து ரெண்டு பொம்மையை செய்கிறீங்க, ஒரு பொம்மைக்கு மட்டும் இதை செய்கிறீங்க, இன்னொரு பொம்மையை வந்து ஒரு ரெண்டு பொம்மையும் அந்த மண்ணிலே போட்டு காலடி மண் துணியெல்லாம் வச்சு செய்துருங்க. செய்து முடிச்சுட்டு இவருடைய ஃபோட்டோவை மட்டும் அந்த மண் பாத்திரத்தில் வச்சுருங்க, இவருடைய ஃபோட்டோவை அந்த மண் பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களானாக்கா அந்த மண் பாத்திரத்தை வந்து இவருடைய தலை மேலே வந்து அந்த ஒன்றில் வந்து முட்டையில் வச்சுக்கிறீங்க அதை விட்டுருங்க. உச்சந்தலை மேலே வந்து இன்னொரு மண் பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண் பாத்திரத்தை உச்சந்தலை மேலே வச்சுட்டு கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, கற்பூரத்தை அந்த பொம்மை மேலே அந்த பொம்மை மேலே வச்சு அவர் தலை மேலே வச்சுட்டு அவர் கையில் பிடிச்சி சொல்லிட்டு நீ கற்பூரத்தை வந்து கொளுத்துங்க. கொளுத்திட்டு மந்திரத்தை சொல்லுங்கள். என்ன மந்திரத்தை சொல்லணும் கேட்டிங்கனாக்கா ஓம் மோகினி ஜெகன் மோகினி சர்வ மோகினி சர்வ பீட
அதாவது சர்வ பீடம் சொல்லணும், சர்வ பீட தரித்திரம் விலக, நசி நசி, மசி மசி, பிரி பிரி, ஹர ஹர, நம சிவாயா, சுவாக. இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாவே போதுமானது. உங்களுக்கு வந்து அந்த அதை சுற்றிட்டு அதையெல்லாம் என்ன பண்ணுங்கள், கீழே வந்து இந்த பக்கம் ஒன்று மண் பாத்திரத்தையும் அந்த பக்கம் ஒரு மண் பாத்திரத்தையும் வச்சு அதை வந்து அவர் ஒரு முறை தாண்டிட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கும். புரியுதுங்களா? எந்தெந்த பொருள் சொல்லியிருக்கோம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. திரும்பி பார்க்காம அவர் வீட்டுக்கு போன உடனே அவர் வந்து குறைஞ்சது ஒரு ஏழு நாள் அக்கா ஏழு நாள் ஒரு வாரமாவது நான்வெஜ் சாப்பிடாம பெண்ணுடைய சேர்க்கை இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தீட்டு இல்லாமல் ஒரு ஏழு நாள் மட்டும் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்களானாக்கா, இதை தாண்டிட்டு போன உடனே மோகினியெல்லாம் போயிடுமா, ஆனால் உடம்புல இருக்கிற வலி அந்த உயிர் சக்தி பிரிகிறது, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கை கால் வந்து சிறுத்து போகிற மாதிரி இருக்குது, முகம் வெளுத்து போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிணவுல வந்து ஒரு பெண் உருவமாக வந்து அவருக்கு வந்து பல விஷயங்களை வந்து தவறாக நடக்கிறது, அதுக்கப்புறம் தூக்கம் இல்லாமல் போகிறது, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும் அந்த ஏழு நாளில். ஆனால் முழுமையாக விட்டு விலகாது. அது முழுமையாக விட்டு விலகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா? அதை கொண்டு போயிட்டு நீங்கள் தலை மாலை வச்சு எரிச்சிங்க பார்த்தீங்களா, அதை வந்து இடுகாட்டில் வச்சுட்டு இந்த பொம்மையை வந்து முட்டை ஃபோட்டோலாம் வச்சு செஞ்சுங்க பாருங்கள். அதை போயிட்டு மயானத்தில் காலடியில் நீங்கள் புதைக்க வேண்டியதாக இருக்கும். இதை செஞ்சாக்கா மோகினியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும், கிடைச்ச தீரும். அதே மாதிரி என்ன பண்ண கேட்டீங்கனாக்கா, அவர் இங்கேருந்து போயிட்டு ஏழு நாள் வரைக்கும் சும்மா இருக்கணுமா? சும்மா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவரோட காலடி மண்ணு, நாலு காஞ்ச மிளகா, எட்டு கற்பூரம், தினம் தினமும் அவர் தலையை சுற்றி கொண்டு போயிட்டு முச்சந்தி வயலை வச்சு கொளுத்திட்டு வர வேண்டியிருக்கும். சரி, நான் சிட்டியில் இருக்கிற முச்சந்தி வயலை கொளுத்த முடியாது, தனிமையான ஒரு இடத்துல போயிட்டு கொளுத்திட்டு வாங்க, அதுக்காக ரொம்ப நீங்கள் மனசு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? எளிமையான முறையில் சொல்கிறதா இருந்தாலும் இவ்வளோ நேரம் ஆகுது, இதை எப்படி செய்ய போகிறீங்க பார்த்து செஞ்சுக்குங்க. செஞ்சு நீங்களே கூட குணப்படுத்திக்கலாம். உளுந்து மாவு தேவை, வலது கால் மண் தேவை, வலது கையில் இருக்கிற அழுக்கு தேவை, உடம்புக்குள்ளே இருக்கிற வேர்வை தண்ணி தேவை, அந்த வேர்வை தண்ணியை தொடச்சி அந்த துணி தேவை, அதெல்லாம் வச்சு தான் நீங்கள் செய்ய வந்திருக்க. தலைமுடி எடுத்துக்கலாம், இது எல்லாமே கூட எடுத்து வச்சு செய்யலாம். செய்யும் போது மட்டும் அந்த முட்டையை வைக்கும் போது மட்டும் பெண் உருவத்தை வரைஞ்சது கண்ணாண்ட வைங்க. இன்னொரு இதில் ஒரு புராணத்தில் வந்து அந்த ஆட்டாண்டு வரைக்கும் பெண் உருவமும் ரெண்டு கண்ணில் வந்து ஆண் உருவம் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து நான் செஞ்சு பார்த்தேன், அதில் எனக்கு வந்து முழுமையான பலன் வந்து அவ்வளோவா கிடைக்கல. ஆனால் இந்த ரெண்டு பெண் உருவத்தை வந்து ரெண்டு கண்ணாண்டை வச்சுட்டு அந்த ஹார்ட்டாண்டை வந்து ஒரு ஆண் உருவத்தை வச்சு அதில் அவருடைய ஃபோட்டோவை வச்சு அவருடைய அழுக்கு துணியும் அதனுடைய இதெல்லாம் சேர்த்து நான் பொம்மையாக செய்து நான் செய்து எடுத்துன்னு போயிட்டு எரிச்சிட்டு வந்தது புதைச்சிட்டு வந்ததில் நல்ல பலனை கிடைச்சிருக்குது. அவங்க நல்லா இருந்திருக்கிறாங்க. அதில் வந்து நீங்கள் இதை செய்யலாம், உங்களுக்கு எந்த விதமான குறையும் வராது. சரிங்களா? இது செய்துட்டு வந்து என்ன பண்ண கேட்டிங்களானாக்கா, அவர் ஏழு நாளை வரைக்கும் அவருடைய காலடி மண்ணும் நாலே நாள் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டு எட்டு கற்பூரம் எடுத்து அவர் தலையை சுற்றி சூரியன் உதைக்கிறதுக்கு முன்னாடி தான் செய்யணும், சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னாடி தான் செய்யணும். மாந்திரிகத்தை பகலில் பிரயோகம் பண்ண முடியாது. அப்படி பகலில் பிரயோகம் பண்ணுறதாக இருந்தாக்கா மயானமோ இல்லைனாக்கா மாந்திரிகத்துக்கு பிரயோகம் பண்ணுறதுக்காக தனியாக ஒதுக்கப்பட்ட இடமோ இருந்தால் தான் அதை உங்களால் செய்து சாதிக்க முடியும். அதை விட்டுட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம இதை செய்திட முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இல்லை. நீங்களும் பார்த்து ஒழுங்காக செய்யுங்க. அதை ஏன் அந்த விஷயத்தை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்களானாக்கா, சரி முக்கியமான விஷயம், மோகினியை ஓட்டுறதுக்கு நாள் ஒன்று இருக்குது வெள்ளிக்கிழமை. சரிங்களா? சுக்கரவாரியில் வந்து எல்லாமே சுகமாகவே முடியணுன்றதுக்காக வெள்ளிக்கிழமை செய்யலாம். அது மாதிரி செஞ்சுக்குங்க, அதை செஞ்சு முடிங்க. இதை செஞ்சு முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க கேட்டிங்களானாக்கா, அந்த ஏழு நாளை வந்து அதை சுற்றி இது பண்ணிவிட்டு நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கணும், பெண்ணுடைய சேர்க்கை இல்லாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்களானாக்கா தினம் தினமும் காலையில் ஒரு முறை குளிக்கணும், மாலையில் ஒரு முறை குளிக்கணும். யார் செஞ்சவங்க இல்லை, அந்த உடம்புக்குள்ளே மோகினி பிடிச்சிக்கிட்டு அதை செய்கிறதுக்காக வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஐயா நீங்கள் எல்லாமே கரெக்டாக சொல்கிறீங்க, கரெக்டு. கடைசியாக என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களா, யாருக்கு எப்படி சொல்கிறதுன்னு சொல்லாமல் விட்டுறீங்க அப்படின்னு. நீங்கள் நான் எல்லாமே தெளிவாக தான் சொல்லுவேன், ஏன்னா ஒருவேளை டைம் அதிகமாகிறதுக்காக நான் ஒன்று ரெண்டு உங்களுக்கு இது பண்ணியிருப்பேன். இதை சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அவங்களுக்கு நீங்கள் போட வேண்டியது தாயத்துன்னு பார்த்தீங்களானாக்கா, உங்களுக்கு வாழ்வு சக்கரத்தை நான் போட்டு காட்டியிருப்பேன், ஆறு கோணம், ஆறு கோண சக்கரத்தை போட்டு அதில் வந்து கேட்டிங்கன்னா நடுவில் வந்து வான்ற எழுத்தை போட்டு ஓமன்ற எழுத்துக்குள்ளே வந்து வான்ற எழுத்தை அடக்கிட்டு
அதுக்குள்ளே வந்து இம்முன்ற எழுத்து கீழே போட்டுட்டு மேலே வந்து சரவண பவான்ற எழுத்து எழுதி அதுக்கு மேலே வந்து ஓம் என்ற எழுத்தை வந்து இந்த லெஃப்ட் பார்த்தோட நமச்சிவாயான்ற எழுத்தை வந்து அந்த ஆறு கிளையாக பிரியுது பார்த்தீங்களா, அந்த ஆறு கிளைக்கு கேப்லேயே வந்து நீங்கள் அதை போட்டுட்டு அதை வந்து தாயத்தை போட்டு அதில் வந்து நீங்கள் விற்க வேண்டியது வந்து கேட்டிங்கன்னாக்கா எட்டி குச்சி வந்து எட்டி வேர் வைக்கலாம், அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆடு தின்னாம் பாலை வேரை வைக்கலாம், அப்படி இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா சிறிய நங்கை பெரிய நங்கை இதனுடைய வேரை வந்து தாயத்துக்குள்ளே நீங்கள் போட்டு அடைச்சி கொடுக்கலாம் தாராளமாக. உங்களுக்கு இதுவும் தெரியலனாக்கா அந்த மூலிகை அகராதிக்கு நான் போயிட்டு தான் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்களேனாக்கா இது கிடைச்சா அது கிடைக்க மாட்டேங்குது, அது கிடைச்சா இது கிடைக்க மாட்டேன்னு உங்களுக்குள்ளே ஒரு சில வருத்தங்களும் சில மனசுக்குள்ளே கஷ்டங்களும் இருக்குது. அதையெல்லாம் எல்லா அதான் கேட்டிங்களேனாக்கா கற்பூரமாக இருக்கணும் நம்மளுடைய புத்தி, அப்போ தான் சட்டுன்னு புரிஞ்சுக்கும். வாழமாட்டியாக இருந்தாக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் நான் சொல்கிறது வந்து 50%னாக்கா நீங்கள் வந்து இதை வந்து 100% நீங்கள் வந்து உயர்த்திக்கிறது உங்களுடைய திறமை தான். அந்த திறமையை நீங்கள் வளர்த்துக்குங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லபடியாக கிடைக்கும். எல்லாமே மக்களுக்காக செய்கிற ஒவ்வொரு வேலையிலுமே வந்து மகேஸ்வரனுடைய நம்மளுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் செய்து முடிங்க, உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்கணும்னு இரவு நான் வேண்டிக்கிறேன். நான் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். சொல்லிக் கொடுத்த வேலையை செய்யுங்க, இன்னும் சின்ன சின்ன பதிவுகளை போட்டுட்டு வரேன். சொல்லிக் கொடுத்த வேலையை கரெக்டாக செய்துங்க, செய்து முடிங்க, நல்லது நல்லபடியாக நடக்கட்டும். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.